Hi friends, in the video, we will see a pori. All of you will see a little bit of a pori. You will see a மாதிரி bit of a pori. You will see ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் இந்த பொரிய செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் பொரி செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் நான் செய்யும்போது என்னென்ன பொருள் எடுத்து வச்சிருக்கேன்னு அளவு உங்களுக்கு சொல்றேன் கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த பொரிக்கு தேங்காய் எண்ணெயோட फ्लेவர் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதனால கண்டிப்பா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது பாத்தீங்கன்னா மோர் மிளகாய் ஒரு 8 சேர்த்திருக்கேன் அதுக்கு அப்புறம் 4 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன் லைட்டா வறுக்கணும் இத வறுந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையும் கிறிஸ்பி ஆகணும் அதனால கருவேப்பிலையும் ஃபர்ஸ்ட்லயே சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இது சும்மா லைட்டா தான் வறுக்குறோம் இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கறேன் எங்க வீட்ல வேர்க்கடலையோட फ्लेவர் ரொம்ப பிடிக்கும் அதனால வேர்க்கடலை கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கறேன் அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் வறுக்கும்போது தீயை மிதமா வெச்சுக்கோங்க இல்லனா டக்குன்னு கருகி போய்டும் மிதமான தீயில வெச்சிட்டு நல்லா வறுந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கறேன் 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் அதையும் சேர்த்துக்கறேன் 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா உப்பு தேவையான அளவு அதுக்கு அப்புறம் பெருங்காயம் சும்மா ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாம் நல்லா கலந்து வரணும் நல்லா கலந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம லாஸ்ட்ல பொரியை சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா பைண்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொரியை சேர்த்துக்கலாம் பொரியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டா நம்மளோட காரசாரமான பொரி ரெடி ஆயிடும் ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சிரலாம் வெறுமனே பொரியை சாப்பிடுறதுக்கு நமக்கு பிடிக்காது இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க फ्रेंड्स பை फ्रेंड्स